நாராயண நாராயண பரந்தாமனுக்கு நாரதனின் வணக்கங்கள். நலம் உண்டாகட்டும் தேவரிஷி. தாம் இப்போது ஓர் நற்செய்தி கேள்வியுற்றால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிரபு. காமதேவனை நான் வென்றுவிட்டேன். தேவரிஷி மோகத்தையும் ஆசைகளையும் வென்றுவிட்டான். மனதை என் கட்டுக்குள் அடக்கும் வழியை கண்டறிந்தேன் நாராயணா. எவராலும் செய்ய இயலாத சாதனை. காமதேவனால் தம்மை வெல்ல நிச்சயம் இயலாத தேவரிஷி. நாராயண நாராயண பணிகிறேன் பிரபு. நாராயண நாராயண. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. இந்நகர் அழகு கண்ணை பறிக்கிறதே. நாராயண நாராயண. என்ன பிடி? இங்க வா இங்க வா. எங்க என்ன பிடி? வா. விளையாடியது போதும். இப்பொழுது கூறு, உன் மணாளர் எவ்வாறு இருக்க வேண்டும்? தமது விருப்பத்தை கூறுங்கள். கண்ணிமை போல் தம்மை காப்பவராக இருக்க வேண்டுமா? அதீத ஸ்நேகம் கொண்டவராகவா? தமக்கு எப்படிப்பட்ட மணாளர் வேண்டும்? நாரதனைப் போல இருக்க வேண்டும். கையில் தம்பூராவுடன் திவ்யமான தேவகானம் பொழிகின்ற திரிலோக சஞ்சாரி என கூறிவிடு. வாழ்வில் மாதவனுக்கு இணையான மாவீரன் வேண்டும். ஸ்ரீஹரியை போன்றவரா? பணிகிறேன் தந்தையே, பணிகிறேன் மாதா. சுகமோடு வாழ்வாயாக. மனமுவந்த மணாளனை நீ வாழ்வில் பெறுவாயாக. உனக்கு விவாகத்தில் விருப்பம் இல்லையா? இதன் ரகசியத்தை உன் தாய் உரைத்தாள். இல்லை என்று விடையளித்தால் ஆமாம் என்பதே இதன் பொருளாம். நீ இப்போது விவாக பருவத்தை அடைந்து விட்டாய். எமது மகளை கன்னியாதானம் தர தக்க தருணம் வந்துவிட்டது. என் விருப்பத்தை கூறுகிறேன். உன்னை கரம் பிடிக்கும் மணாளன் உன் மீது அன்பு கொண்டவனாக பெண் இனத்தை போற்றுபவனாக விளங்க வேண்டியது அவசியம் மகளே. ஆகையால் மகாராஜா உனது சுயம்பரத்தை நடத்தவிருக்கிறார். அதற்கு முதலில் உன் அனுமதி வேண்டும். ஆகட்டும் மகளே, நடக்கவிருக்கும் விவாகத்தால் வம்சம் தழைத்தோங்கட்டும். பணிகிறோம் தேவரிஷி. சுபம் பவத்து. தம்முடைய வருகை நலம் சேர்க்கட்டும் தேவரிஷி. தம்முடைய பாதம் பதியும் அனைத்து ஸ்தலங்களும் நல் சுபிட்சத்தை பெறுகின்றன. நாராயண நாராயண. வாருங்கள் தேவரிஷி, வாருங்கள்.
அமருங்கள். தமது தரிசனம் பெற்று தண்ணியரானோம் தேவரிஷி. தக்க சமயத்தில் தான் வருகை தந்துள்ளீர்கள். யாம் எமது புதல்விக்கு சுயம்பரம் நடத்த உள்ளோம். தமது ஆசியை எமது மகள் பெற்றால் நல் மணாளனை அவள் பெறுவாள். அவளுடைய வாழ்வானது சுகத்தை பெறும் தேவரிஷி. மகாராணி, விஸ்வமோகினியை அழைத்து வா. விஸ்வமோகினியா? அவள் எமது புதல்வி அவள் தேவரிஷி. தேவரிஷி, விஸ்வமோகினிக்கு ஆசி வழங்குங்கள். விஸ்வமோகினி என் மனதை ஆட்கொண்டாள். சுகமோடு வாழ்வாயாக. தாம் அனைத்தும் அறிந்தவர். இவளது வருங்காலம் பற்றி எடுத்துரையுங்கள். தேவரிஷி, இவள் மணாளர் எப்படி இருப்பார்? என்னைப் போலத்தான். இவளின் கரம் பிடிப்பவன் பெரும் பேறு பெற்றவனாவான். அவனை வெல்ல அகிலத்தில் எவரும் இருக்க மாட்டார். தேவரிஷி, தம் புதல்வி எதிர்காலத்தில் உன்னதமான நிலையை அடையவிருக்கிறாள். அதிசுந்தரனான ஒரு யுவன் தம் புதல்வியின் கரம் பிடிப்பான். இருவரும் நலமோடு வாழ்வர். தேவரிஷி, தாமும் சுயம்பரத்திற்கு வாருங்கள். என் புதல்வியின் நல்வாழ்விற்கு நல்லருள் வேண்டும் தேவரிஷி. மோகினி, விஸ்வம் அனைத்தையும் மோகத்தில் ஆழ்த்திய மோகினியின் ரூபம். வாழ்வில் முதல் முறையாக தேவரிஷியின் இல்லாளாகின்ற தகுதியுடையவளை நான் கண்டேன். ஆனால் இவள் கரம் பற்றும் வழியாது. அதற்கு ஓர் நல் உபாயம் அறிய வேண்டும். சுயம்பரத்தில் அவள் என ஏற்க வேண்டும். தவத்தின் பலன் இதற்கு உதவாது. பரம்பொருளே, இவள் என் துணைவியாக வேண்டும். அதற்கு நான் சுந்தரனாகி அழகுடன் காட்சி தர வேண்டும்.
அந்த அழகில் விஸ்வமோகினி மயங்கி என்னை சுயம்பரத்தில் ஏற்க வேண்டும். நாராயண நாராயண. இது பிரபுவின் பேரொளி அல்லவா? எவ்வாறு இதை மறந்தேன்? பிரபுவே என் பரம்பொருள், பக்தவச்சலம் அவர், கருணாகரன் அவர். இப்போது அவர் ஒருவரால் தான் எனக்கு உதவ இயலும். அதன் பிறகு விஸ்வமோகினியை கரம் பிடிப்பேன். நாராயண நாராயண. பணிகிறேன் பிரபு. நலம் உண்டாகட்டும் நாரதரே. நலத்தை வழங்க வல்லவர் தாங்களே. நான் இப்போது கிரகஸ்தனாக விழைகிறேன். வைகுண்ட நகரத்தின் ராஜகுமாரி விஸ்வமோகினியை யாம் எமது பத்தினியாக்க விழைகிறோம் பிரபு. ஆனால் தாம் இதுவரை காத்து வந்த பிரம்மச்சரிய விரதம் என்ன ஆகும்? கிரகஸ்தனாகும் விருப்பம் என் மனதை ஆட்கொண்டு விட்டது. என்றும் என்னுடைய ஆசி தமக்கு உண்டு தேவரிஷியே. ஆசி வழங்கி ஆகப்போவது ஒன்றுமில்லை பிரபு. பிறகு என் ரூபத்தை மாற்றிவிடுங்கள். இருப்பினும் நான் தம்முடைய சேவகன் அல்லவா பிரபு? என் மீது கருணை காட்டுங்கள். விஸ்வமோகினிக்கு தம்மை போன்ற மணாளன் வேண்டுமாம். சுயம்பரத்தில் அவள் என்னை தேர்ந்தெடுக்க தாம் சேவகனுக்கு ஹரிமுகத்தை தாருங்கள். ஹரிமுகத்தையா? ஆம், தமது முகம் பிரபு. இன்னொரு முறை ஆலோசியுங்கள். நன்கு ஆலோசித்தேன் பிரபு. நான் விஸ்வமோகினியை அடைய வேண்டும். அவள் கரம் பிடிக்க எனக்கு ஹரிமுகம் தேவை. தமக்கு நன்மை பயக்கும் காரியம் செய்ய நான் ஆவல் கொண்டேன் தேவரிஷி. அதோடு தாமும் நன்கு அறிவீர்கள். நான் தரும் வாக்கும் என்றும் பொய்க்காது தேவரிஷி. ஹரிமுகம் வேண்டும் என்றீர்கள். தம் விருப்பம் போலவே அந்த அழகு ரூபம் பெறுவீர்கள். நல் உதவி செய்ததற்கு நன்றி. மங்களம் உண்டாகட்டும் நாரதரே. நாராயண நாராயண. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. எனது ஹரிமுகத்தை கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்கின்றனர். ஸ்ரீமன் நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. இனி நாரதனை மிஞ்சிய அழகுடையவர்கள் எவரும் இல்லை என்று அகிலம் சொல்லும். சுயம்பர திருவிழாவில் விஸ்வமோகினியின் அருகில் வருவாள். அழகைக் கண்டு வியந்து மாலையும் இடுவாள். நாராயண நாராயண. பிரபு, தம்முடைய லீலை உன்னதமானது பிரபு. ஸ்ரீமன் நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண. தேவரிஷி, தாம் கவலை வேண்டாம். தேவேந்திரா, சொர்க்கத்தை கைப்பற்றும் எண்ணம் என் மனதில் இல்லை. இந்திர பதவியை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நாராயண நாராயண. தேவேந்திரரே, நாரதர் ஏன் வானர முகம் கொண்டார்? காமதேவனே, நாரதரை எண்ணி நானும் கவலை கொள்கிறேன். ஸ்ரீமன் நாராயண 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 ஸ்ரீமன். விஸ்வமோகினி, உன்னை சுயம்பரத்தில் வெல்வதற்காக ஹரிமுகத்தை எனதாக்கி வருகிறேன். நாராயண நாராயண. ஸ்ரீரா
மூலகில் தன் போலழகுடனே யாரும் இல்லை என்றே நாரதன் போராமையால் யாவரும் பார்ப்பதா எண்ணியே நடந்து வந்தானே பெருமிதத்துடன் அமர்ந்தானே. என் முகத்தின் அழகைக் கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்கின்றனர். நாராயண நாராயண பேரழகரே, தாம் சுயம்பரம் வந்தீர்களா? இல்லை இல்லை, நானும் தம்மை போல யாசகமாக போஜனத்தை பெற வந்தோம். அன்பிற்குரியவரே, இது விஸ்வமோகினியின் சுயம்பரம் என அறிவீர்களா? என்னிலும் இச்சந்தேகம் எழுந்தது. அழகு பொருந்தியவர் வரவேண்டிய இடத்திற்கு அவலட்சணங்கள் ஏன் வந்தன? அழகு பொருந்தியவரே, தாம் ஆளும் நகரம் யாதெனக் கூறும்? தம்பூரா நகர அரசரா? அதற்காகத்தான் தம்பூராவை கையில் ஏந்தி உள்ளீரா? வாளை விடுத்து தம்பூரா கொண்டு யுத்தம் புரிபவர் இவர். இவர் யுத்தம் புரிய வேண்டிய அவசியமில்லை, இவர் முகத்தை கண்டாலே அனைவரும் பறந்தோடுவர். உண்மைதான், எனது அழகு முகத்தை கண்டால் அனைவரும் அண்ட நடுங்குவர். சுயம்பர மண்டபத்திற்கு அரசரும் அரசியும் வருகிறார்கள். மந்தி முகத்தோடு சுயம்வரம் வர என்ன துணிவிருக்க வேண்டும்? தம்பூராவோடு வேறு வந்திருக்கிறார். தம்பூராவை கதை என்று எண்ணிவிட்டாரோ? ஹரிமுகத்தோடு வந்ததால் அரச தம்பதியருக்கும் அடையாளம் தெரியவில்லை. என்னை பற்றியே இருவரும் உரையாடுகின்றனர். விஸ்வமோகினியின் கரம் பிடிக்க விஸ்வத்திலேயே அதிசுந்தரன் நான் என முடிவெடுத்திருப்பர். வருகை தந்த அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் வணக்கம். இன்று எனது புதல்வியான விஸ்வமோகினியின் சுயம்பரத்தில் பங்கு கொள்ள வந்து என் கௌரவத்தை உயர்த்தி விட்டீர்கள். எனது புதல்வி விஸ்வமோகினி சுந்தரி மட்டுமல்ல, அறிவில் சிறந்தவள், குணத்தில் உயர்ந்தவள். உண்மையில் அவள் சாட்சாத் லட்சுமி தேவியின் பிரதிபிம்பமாவாள். தன் மனதிற்கேற்ற வரனை அவள் இத்தினம் தேர்ந்தெடுக்கவிருக்கிறாள். அந்த வரன் நாரதன் ஆவான். இப்போது ராஜகுமாரி விஸ்வமோகினி சுயம்வர மண்டபத்தில் பிரவேசித்து தன் வரனை தேர்ந்தெடுப்பாள். நாராயண நாராயண, அவையோர் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தது போல் விஸ்வமோகினியும் என் வதனம் கண்டு பெரும் திகைப்பில் ஆழ்வாள். பரந்தாமனே சுயம்பரம் வந்திருக்கிறார் என அறிந்து
மணமாலையை எனக்கு அணிவிப்பாள். நாராயண நாராயண பிரபு, தம்முடைய லீலை அற்புதமாகும். விஸ்வமோகனிக்கு எதற்காக எனக்கு மணமாலையை அணிவிக்கவில்லை?